கிரகங்கள் தோஷமடையுமா அப்படிங்கிறது அந்த டாப்பிக்ங்க. கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் தோஷமடையும்? நிச்சயமாக கிரகங்களுக்கான தோஷம் என்பது இல்லை. ஆனால் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் வாங்கி வந்த கர்ம வினைகளின் பதிவின்படி அந்த கிரகம் எந்த இடத்தை சுட்டிக்காட்டுகிறதோ அந்த இடம்தான் தோஷமடைகிறது. அந்த இடம் சார்ந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாக்கள் வினைகளை நாம் தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கணும். அதுதான் பரிகாரம். அந்த முயற்சிகளில் பலவிதமான முயற்சிகள் இருந்தாலும் மிகச்சரியானது பரிகாரத்தில் மிகச்சிறந்த பரிகாரம் அடுத்தவர்களுக்கு அன்னமிடுவது. வயிறார அடுத்தவங்களுக்கு நீங்கள் உணவு அளித்தீங்கனாலே பலவிதமான தோஷங்களும் அந்த கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை கிடைக்கும். கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகி நல்ல நிலைக்கு அந்தந்த காரகத்தன்மை உள்ள கிரகங்கள் அந்தந்த பலன்களை உங்களுக்கு அளித்து கொண்டே இருக்கும். இதுதாங்க அந்த பரிகாரமே. அந்த பரிகாரத்தை எந்த நிலையிலும் எப்பவுமே செய்யலாம். அடுத்தவங்களுக்கு சோறு கொடுக்கறதுல என்ன நேரங்கள் இருக்கு? எந்த நேரத்திலையும் கொடுக்கலாம் அல்லவா? ₹1 சோறு நீங்கள் கொடுத்து பாருங்கள். தினம் ஒருவருக்கு, முகம் தெரியாதவங்களுக்கு, உங்களோட வம்சாவளி பிரச்சனைகள் அத்தனையுமே வேற இருக்கும். நிச்சயமாக இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.